சளி ஜுரம் இருக்கும்போது நம்ம சாப்பாடுல ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க. அந்த நேரத்துல இந்த மாதிரி ரசம் வச்சு கொடுத்தீங்கன்னா சுட சுட சோறும் இந்த ரசமும் ஊத்தி சாப்பிடும்போது சளி ஜுரம் எல்லாமே ரொம்ப சீக்கிரமாவே சரியாயிடுங்க. உங்களுக்கு உடம்புக்கு அவ்வளோ ரெஃப்ரெஷிங்கா இருக்கும். நம்ம அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஜுரம் வந்த குழந்தைங்களுக்கு நல்லா வந்து சாதத்தை சுட சுட போட்டு அதுல இந்த மாதிரி ரசம் வச்சு ஊத்தி நல்லா பிசைஞ்சு சுட சுட ஊட்டி விடுவாங்க. அப்ப பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு இருக்கிற அந்த ஜுரம் சளி எல்லாமே ரொம்ப ஈஸியா கரைஞ்சு வெளில வந்துடும். வாங்க எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வெல்கம் டு சான் சமையல் ரெசிபிஸ். முதல்ல ஏதாவது ஒரு கப்பில் ஒரு அரை கப் அளவுக்கு மிளகு எடுத்துக்கோங்க. மிளகு எடுத்து நல்லா வறுத்து விட்டுக்கலாம். அதிலே பார்த்தீங்கன்னா கால் கப் அளவுக்கு தனியா அதாவது மல்லி விதை சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு ஃப்ளேம் நல்லா வந்து லோவாக வச்சு நல்லா அந்த மாதிரி கைவிடாமல் வறுத்து விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு மிளகு சேருங்க, அடுத்தடுத்த இன்க்ரீடியன்ஸ் ஒன்றுன்னா சேர்த்துட்டு வாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு கால் கப்புக்கும் கொஞ்சம் அதிகமாக துவரம் பருப்பு சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா வந்து வறுத்து விட்டுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம பவுடர் செஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா ஒரு மாதம் வரைக்கும் நல்லாவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ எல்லாம் நல்லா வறுப்பட்டு வந்த பிறகு ஒரு கப் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன். சீரகம் கொஞ்சம் அதிகமாகவே சேர்க்கணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஜீரணக்கோளாறு இருக்கும் போதும் இல்லை இந்த மாதிரி சளி ஜலதோஷம் இல்லை உடம்பு சோர்வு இல்லை ஜுரம் அந்த மாதிரி டைமுக்கு சீரகம் அதிகமாகவே சேர்த்து தாங்க நம்ம ரசம் வைக்கணும். மிளகும் சீரகம் ரொம்ப அதிகமாக இருந்தால் ஓகே. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே நல்லா கைவிடாமல் வறுத்துட்டேன். எல்லாம் நல்லா கலர் மாறி நல்லா சிவந்து வந்திருக்கு பாருங்க. எல்லாம் சேர்த்து நல்லா 10 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு கால் டீஸ்பூனுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு அரை டீஸ்பூனுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். இது வந்து கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் கடைசியாக தான் சேர்க்கணும். கேஸ் ஆன்லேயே இருந்துச்சுன்னா கரிஞ்ச வாசனை வந்துடும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். பவுடர் வந்து உங்களுக்கு நல்லாவே ஃபைன் பவுடராகவே அரைச்சிக்கோங்க. அரைச்ச பவுடரை பார்த்தீங்கன்னா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஒரு மாதம் வரைக்கும் இந்த ரசப்பொடி ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். உங்களுக்கு எப்பப்போ தேவையோ அப்பப்போ இந்த பவுடர் போட்டு ரசம் டக்குன்னு வச்சுக்கலாம். அடுத்ததாக ரசத்துக்கு தேவையான அளவு புளி பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி அழுத்து விட்டிங்கன்னா பெரிய நெல்லிக்காய் சைஸுக்கு புளி இருக்கணும். இந்த புளியை நல்லா ஒரு அரை மணி நேரம் போல் ஊற வச்சுக்கோங்க. உடனே தேவைன்னா 10 நிமிஷத்துக்கு சுடு தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா பருப்பு, மசிச்ச பருப்பு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். கண்டிப்பாக வந்து பருப்பு செய்யுங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த ஜுரம் சளி இருக்கும் போது ரொம்ப பிளெயினாக வந்து ரசம் கொடுக்காமல் இந்த மாதிரி பருப்பு ரசம் கொடுத்தோன்னா ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். அவங்களுக்கு கொஞ்சம் சாஃப்டாக வயிறு ஃபில்லிங்காகவும் இருக்கும். பருப்பு பார்த்தீங்கன்னா துவரம் பருப்பு தான். சாம்பாருக்கு நீங்கள் போடும்போது கொஞ்சமாக இந்த மாதிரி ரசத்துக்கு எடுத்து வச்சுக்கோங்க. இதையும் இந்த புளி தண்ணி கூட சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி இதையும் வந்து நம்ம ஊற வச்சுக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பூண்டு பல் இடித்து வச்சுக்கலாம். நல்லா வந்து ஒரு 10-12 பூண்டு பல் சேர்த்துக்கோங்க. சளி இருக்கிறப்ப அதிகமாகவே சேர்க்கலாம். அந்த பூண்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இந்த மாதிரி நல்லாவே இடிக்கல்ல சேர்த்துட்டு இடித்து வச்சுக்கலாம். தக்காளி பார்த்தீங்கன்னா அதிகமாக சேர்க்க வேண்டாம். ஒரே ஒரு நல்ல பழுத்து தக்காளி இந்த மாதிரி கையில் நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். சளி இருக்கிற சமயத்தில் தக்காளி அதிகமாக சேர்க்காம புளியை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு அந்த புளிப்புக்கு ஈக்குவல் ஆகிடும். ஏன்னா தக்காளி வந்து சளிக்கு கொஞ்சம் நல்லது இல்லை. ஸோ தக்காளி கம்மி பண்ணிட்டு புளியை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இடித்து வச்ச பூண்டு, வரமிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையுமே ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம டக்கு டக்குன்னு சேர்த்து தாளித்து எடுத்துக்க போகிறோம். இப்போ தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். வானல்ல தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் இல்லை சன்ஃப்ளவர் ஆயில் எது வேணாலுமே சேர்த்துக்கோங்க. ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுமே 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா புரிஞ்சு வந்ததுக்கப்புறம் பெருங்காயம் சேர்க்குறேன். ஆல்ரெடி நம்ம ரசப்பொடியிலுமே பெருங்காயம் சேர்த்துருக்கோம். அதனால் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்ச பூண்டு, தக்காளி, கருவேப்பிலை, வரமிளகாய் இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா வந்து எண்ணெயில் வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லாவே வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா பழுத்ததாகவே எடுத்துக்கோங்க. அப்போ டேஸ்ட் நல்லாயிருக்கும். தேவையான அளவு கல் உப்பு இப்போவே சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா திரும்ப லாஸ்ட்டில் நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே சேர்த்துட்டு ஃப்ளேமை நல்லா லோவாக வச்சுட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கு போகிறேன். இப்போது ஓரளவுக்கு எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சோம் பாருங்கள், புளியும் பருப்பு தண்ணி அது ரெண்டும் சேர்த்து இந்த மாதிரி ஊற்றிட்டு ஃப்ளேமை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஹையாக வச்சு கொதிக்க விடக்கூடாது. ரசத்தை எப்பவுமே அதிகமாக கொதிக்க விட்டிங்கன்னா டேஸ்ட்டே மாறிடும். அது நல்லா பொங்கி வரும்போது நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிட்டா கரெக்டாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரசம் நல்லா தள தள தளம் கொதிக்க விடுவாங்க. அந்த மாதிரி கொதிக்க விட்டிங்கன்னா அதோட டேஸ்ட் மாதிரி ஃப்ளேவரே உங்களுக்கு மாறிடும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டிங்கன்னா மேலே
இந்த மாதிரி பொங்கி வரும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் கரெக்டாக ஆன்லேயே இருக்கட்டும் கேஸ். அதுக்கப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ரசம் பார்த்தீங்கன்னா நடுவில் நல்லா கொதிச்சு வருது பாருங்க, நொர பொங்கி வருது. இந்த ஸ்டேஜ் வரைக்கும் விட்டுட்டு கேஸை ஆஃப் பண்ணிக்க போகிறேன். கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு ரெடி பண்ணி வச்ச ரசப்பொடியை இதில் சேர்த்துக்க போகிறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு ரசப்பொடி சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுங்க. கலந்துட்டு உடனே ஒரு பவுலுக்கு மாற்றிங்க, மாற்றிட்டு மூடி போட்டு வச்சுருங்க. அப்போ வந்து ஃப்ளேவர் உங்களுக்கு நல்லா அப்படியே உள்ளவே இருக்கும். சுட சுட சோரோடு இந்த ரசத்தை ஊற்றி நல்லா சுட சுடவே குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்டோன்னா சளியெல்லாம் பறந்து போயிடும். ஜுரம் இருந்தால் கூட நல்லா தாராளமாக சாப்பிட்லாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக்கில் வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.